ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்ஸ்டாவில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற மாதம்பெட்டி ரங்கராஜ் சொன்ன அவரோட ஃபேவரேட் ரெசிபி கோயம்புத்தூர் ஸ்டைலில் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவருக்கு மட்டும் இல்லை, மோஸ்ட்லி இந்த அரிசி பருப்பு சாதம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ஈஸியாகவும் பண்ணிடலாம், ஹெல்த்தியும் கூட. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அரிசி ஒரு டம்ளர், துவரம் பருப்பு கால் டம்ளர். நான் இன்றைக்கி ரேஷன் கடை துவரம் பருப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அரிசி பருப்பு ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ வருதோ அதுக்கு 2.5 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். 2.5 கப்பு தண்ணியில் 1 கப்பு தண்ணி எடுத்து அரிசி பருப்பை 20 மினிட்ஸுக்கு ஊற வச்சுருக்கேன். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்து தாளிச்சிக்க போகிறோம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், 10 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்து தாளிச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் பழுத்த தக்காளி 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கியிருக்கேன். தக்காளி கூடவே சிறுபூடு 5 பல் சேர்த்து அதையும் தாளிச்சுக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 3, நடுவில் கீரி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த அரிசி பருப்பு சாதம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தக்காளி பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன் சேர்த்து வதக்கியிருக்கேன். 1 ஸ்பூன் காயப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தேவையான வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால நான் 1 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நம்ம 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை தண்ணியோடு சேர்த்துக்க போகிறோம். 2.5 கப்பு தண்ணியில், ஆல்ரெடி 1 கப்பு தண்ணியில் தான் ஊற வச்சுருந்தோம், இப்போ மீதம் உள்ள 1.5 கப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு, கூட்டி வச்சு 1 விசில், குறைச்சி வச்சு 1 விசில், டோட்டலாக 2 விசில் வச்சுக்க போகிறோம். இப்போது 2 விசில் வந்தாச்சு, ப்ரெஷர் நல்லா போயிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய், கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பரான அரிசி பருப்பு சாதம் வீட்டிலையே ரெடி. இந்த அரிசி பருப்பு சாதத்தில் நம்ம எந்த விதமான வெஜிடபிள்ஸும் சேர்க்கலை. வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் அரிசி, பருப்பு, வெங்காயம், தக்காளி வச்சே கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் வீட்டிலேயே ரெடி. இந்த அரிசி பருப்பு சாதம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வீட்டில் உள்ள ஸ்பைஸியான பிக்கிள் அப்பளம் மட்டும் இருந்தால் போதும், சூடாக சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.